மூல நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் விருச்சிக ராசியிலும் நான்காம் பாதம் தனுசு ராசியிலும் அமைந்துள்ளது. உயிர்களுக்கு மூலம் அவற்றின் கருதானே. கருவளத்திற்கான குறியீடு கும்பம்தானே. அந்த கும்பத்தின் கீழ்ப்பகுதியான சட்டி போன்றுதானே தேளின் கொடுக்கு பகுதி உள்ளது. ஆக மூல நட்சத்திரம் கும்பத்தை குறித்து கும்பத்தின் அடிப்பகுதியான சட்டியின் வடிவத்தில் உள்ள உடுக்கூட்டத்தைத்தான் குறிக்கிறது. இதை ஆங்கிலத்தில் ஃபவுண்டேஷன் ஸ்டார் என்கிறான். அது மூலம் என்ற சொல்லோடு பொருந்தி கும்பத்தைத்தான் மூல நட்சத்திரம் குறிக்கிறது என்பதற்கு சான்று கொடுக்கிறது. தேளை குறிக்கும் விருச்சிக ராசியில் அணுகுண்டை குறிக்கும் அனுசம் நட்சத்திரமும் கிருஷ்ணனின் ஜென்மபூமியை கருவறுப்பதை குறிக்கும் மூல நட்சத்திரத்தையும் கருவறுப்பதற்காக அணுகுண்டை ஏவ முற்பட்ட சகுனியை குறிக்கும் கேட்டை நட்சத்திரத்தையும் என்று மூன்று நட்சத்திர வடிவங்களும் விருச்சிக ராசியிலேயே அமைந்துள்ளன. அதாவது மகாபாரத போரின் போது நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்களின் தொகுப்பாகத்தான் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த மூன்று நட்சத்திரங்களை திருமால் உருவாக்கியுள்ளார். ஆக திட்டமிட்டபடி சகுனி திண்டுக்கல் மீது அணுகுண்டு ஏவி இருந்திருந்தால் இந்த மூல நட்சத்திரம் கருவளத்தை குறிக்கும் கும்பத்தையோ அல்லது கருவளரும் கர்ப்பப்பையோ குறிக்காமல் கரு குலைந்த கர்ப்பப்பையை குறிக்கும்படி வெற்று சட்டியைத்தான் குறிக்கிறது என்று கொள்ளலாம். அந்த அனுமானத்தின்படி இந்த மூல நட்சத்திரம் நிர்மூலத்தை தான் குறிக்கிறது. அதனால்தானோ என்னவோ மரமில்லாத வேரை மட்டுமோ அல்லது வேரோடு பட்டுப்போன மரத்தையோ இதன் அடையாளமாக சொல்கிறான். விருச்சிக ராசியின் மீது அனுச நட்சத்திர பகுதியில் அணுகுண்டையும் கேட்டை நட்சத்திர பகுதியில் சகுனியையும் வைத்த நான் மூல நட்சத்திர பகுதியில் வைக்க அணுகுண்டால் பாதிக்கப்பட்ட இடத்தை குறிக்கும்படியான ஒரு குறியீட்டை வைப்பதற்காக ஒரு உருவகப்படத்தை தேடி டெசோலேட் என்ற சொல்லுக்கான உருவகப்படங்களை இணையத்தில் தேடினேன். எனக்கு கிடைத்த படத்தை பாருங்கள். இது பட்டுப்போன மரம்தானே. மூல நட்சத்திரத்தை குறிக்கும் அடையாள படமும் ஒரு பட்டுப்போன மரத்தைப் போலத்தானே காட்சியளிக்கிறது. நான் உண்மையிலேயே வியந்துதான் போனேன். ஆக இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் பட்டுப்போன மரம்தான். இதன் தெய்வம் என்னவென்று பார்த்தால் நீரூற்றி என்று பொருள்படும் நிருத்தி என்ற குமரிக்கண்ட அழிவு திசையை குறிக்கும் தென்மேற்கு திசைக்கான தெய்வத்தைத்தான் இதற்கான தெய்வமாக சொல்கிறான். அந்த தெய்வம் காளிதான். மூல நட்சத்திரம் குறித்த பிராமணனின் இந்த படமும் காளிதான் இதன் தெய்வம் என்கிறது. ஆக இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் காளி என்பதும் இதன் அடையாளம் பட்டுப்போன மரம் என்பதும் இந்த நட்சத்திரம் மூலத்தை அல்லாமல் நிர்மூலத்தைத்தான் குறிக்கிறது என்று கருத வழி செய்கிறது. ஆனால் இந்த நட்சத்திரத்தின் பெயர் நிர்மூலம் என்று அழிவை குறிக்கும் பெயரால் அழைக்கப்படாமல் மூலம் என்று ஆக்கத்தை குறிக்கும் பெயரால் அழைக்கப்படுவதும் அதன் அடையாளமாக வளரும் செடியையும் இங்கு நீங்கள் காண்பது போல குறிக்கப்படுவது இந்த நட்சத்திரம் குறிப்பது உண்மையிலேயே மூலத்தையா அல்லது நிர்மூலத்தையா என்ற கேள்வி எழுகிறது. மகாபாரத கதை மறைமுகமாக சொல்வதையும் அதை கட்டுடைத்து நாம் காணும் உண்மையை கொண்டும் இது மூலமா அல்லது நிர்மூலமா என்று நாம் காணப்போகிறோம். காந்தாரி கிருஷ்ணனின் வம்சம் அழியும் என்று சபித்ததாக பிராமணன் எழுதி வைத்துள்ளான். கிருஷ்ணன் பிறந்த இடம் திண்டுக்கல் என்பதால் அணுகுண்டை பயன்படுத்தி திண்டுக்கல் பகுதியை நிர்மூலமாக்க சகுனி திட்டமிட்டிருந்ததைத்தான் காந்தாரியின் சாபம் குறிக்கிறது. அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டிருந்தான் என்ற செய்தியும் இந்த திட்டத்தைத்தான் குறிக்கிறது. இங்கு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் என்பதை பொதிகை மலை குருகுலத்தில் தயாரான பிரம்மாஸ்திரம் எனும் அணுகுண்டை சகுனி ஏவினான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்வத்தாமன் என்பது ஆசைவகத் தாய்மன் எனும் பொதிகை மலை குருகுலத்தைத்தான் குறிக்கும். அது மனிதனை குறிக்காது என்று நான் ஏற்கனவே நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கும். அஸ்வத்தாமன் எதன் மீது பிரம்மாஸ்திரம் ஏவினான்? அபிமன்யுவின் மனைவியும் மச்சதேசத்து இளவரசியுமான உத்தராவின் வயிற்றில் வளரும் கருவின் மீதுதான் அஸ்வத்தாமன் தனது பிரம்மாஸ்திரத்தை ஏவியிருந்தான். இதை நான் கேட்டபோது எனக்கு நகைப்பு வந்தது. பிரம்மாஸ்திரம் எனும் ஏதோ ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் கருவை அழிக்கவா ஏவியிருப்பார்கள்? வாய்ப்பில்லை. ஆக இதில் ஏதோ மர்மம் உள்ளது. அந்த மர்மம் என்ன? மச்ச தேசம் என்பது மீனாட்சியின் மதுரையையும் அதன் இளவரசி உத்தரா என்பது வரைபடத்தில்
மதுரைக்கு உத்தரத்தில் உள்ளதும் கிருஷ்ணன் பிறந்த ஊருமான திண்டுக்கல்லைத்தான் குறிக்கிறது. அதாவது திண்டுக்கல்தான் இங்கு உத்தராயனும் பெண்ணாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. ஆக இந்த மகாபாரத கதையை கட்டுடைத்துச் சொன்னால், திண்டுக்கல்லை கருவறுக்கத்தான் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் என்கிறது மகாபாரத காவியம். பிரம்மாஸ்திரம் என்பது அணுவை உடைக்க முடியும் என்று சொன்ன பிரம்மன் எனும் முருகனின் பெயரால் அழைக்கப்படும் அணுகுண்டுதான். ஆனால் உத்தராவின் வயிற்றில் வளரும் கரு அழியாமல் கிருஷ்ணன் காப்பாற்றி விடுவதாக மகாபாரத காவியம் சொல்கிறது. அதாவது திண்டுக்கல் கருவறுக்கப்படாமல் கிருஷ்ணன் காத்தாராம். எப்படி? அணுகுண்டை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் நோக்கி சகுனி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் இதை உளவறிந்த கிருஷ்ணன் அர்ஜுனனையும் சகாதேவனையும் அனுப்பி அந்த அணுகுண்டை மீட்டு வரச் சொன்னார். அப்படி அவர்கள் சென்றபோது அவர்களை கண்டவுடன் சகுனி அந்த அணுகுண்டை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி டைம்பாம் ஆக மாற்றிவிட்டான். அதனால் கால அவகாசம் மிகவும் குறைவாக இருந்ததால் அந்த அணுகுண்டோடு சகுனியையும் கட்டி இப்போது தேரிக்காடாக அறியப்படும் இடத்திற்கு கிழக்கில் அர்ஜுனனை கொண்டு கடலில் வீசி மனித அழிவை தடுத்ததில்லாமல் திண்டுக்கல்லையும் நிர்மூலத்திலிருந்து காத்திருந்தார் கிருஷ்ணர். அந்த அணுகுண்டு கடலடியில் வெடித்ததால் தெரித்து மேலெழுந்த அருகிலிருந்த கடல் பகுதிதான் இன்று தேரிக்காடு பாலைவனமாக காட்சியளிக்கிறது. எனவே கிருஷ்ணனின் பூமி நிர்மூலமாகவில்லை. ஆக காந்தாரியின் சாபம் பலித்து விதியாக இருந்திருக்க வேண்டியதை மதியால் மாற்றினர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சகாதேவனும். விவரண பெட்டகத்தில் நான் இணைத்திருக்கும் இரண்டு விடயங்களை அதே வரிசையில் பாருங்கள். இந்த விடயத்தின் இறுதி திரைகளிலும் அவை கொடுக்கப்பட்டுள்ளன. அவை மறைமுகமாக இந்த அணுகுண்டு விவகாரத்தைத்தான் பேசுகின்றன என்பது உங்களுக்கு புரியும். ஆக கிருஷ்ணன் பிறந்த ஊரை சகுனி கருவறுக்க முனைந்ததும் அதை கிருஷ்ணர் தடுத்தாண்டார் என்பதுமாகிய இந்த வரலாற்றை தக்கவைக்கத்தான் திருமால் அடுத்தடுத்து அனுசம் எனும் அணுகுண்டு, கேட்டை எனும் சகுனி, கருவூலம், கருமூலம், மூலம் எனும் திண்டுக்கல் ஆகிய நட்சத்திரங்களை விருச்சிகராசியில் அமைத்தார். கருவூலத்தின் அடையாளம் பூட்டு என்பதை நினைவில் கொண்டால் அடுத்து வரும் செய்தியின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஆக இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம்தான், நிர்மூல நட்சத்திரம் அல்ல. ஆக இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் பட்டுப்போன மரமோ அல்லது பட்டுப்போன வேரோ அல்ல. வளரும் செடிதான் இதன் சரியான அடையாளம். இதன் தெய்வம் நிருத்தி எனும் காளி என்கிறான் பிராமணன். அணுகுண்டு கடலில் வீசப்பட்டு கடலடியில் அது வெடித்ததை வரலாற்றில் தக்கவைக்கத்தான் இந்த நட்சத்திரத்தின் தெய்வமாக நிருத்தி எனும் நீரோடு தொடர்புடைய காளியை இதன் தெய்வமாக்கியுள்ளான். ஆனால் சகுனி அழிக்க திட்டமிட்ட திண்டுக்கல் நிர்மூலமாகவில்லை என்பதால் இதன் தெய்வம் காளி இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இதன் தெய்வம் யாது? அதை காண ஒரு குழுவையும் அவனே கொடுத்துள்ளான். இந்த தெய்வத்தின் அடையாளமாக பூட்டுதானே உள்ளது. திண்டுக்கல்லின் அடையாளமும் பூட்டுதானே? எப்படி? கிருஷ்ணனை பிராமணன் திருடன் என்கிறான். அதனால்தான் கிருஷ்ணனை இழிவுபடுத்த திண்டுக்கல்லை பூட்டு தயாரிப்புக்கான நகரமாக்கியுள்ளான் பிராமணன். ஆக பூட்டு யாரை குறிக்கிறது? கிருஷ்ணனைத்தானே. இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் கிருஷ்ணன் என்று குறிக்க பிராமணன் வேறு குறியீடுகளை காட்டியிருக்கலாம். ஆனால் ஏன் பூட்டை காட்டினான்? இந்த அணுகுண்டு விவகாரம் கிருஷ்ணனை மட்டுமல்ல, கிருஷ்ணன் பிறந்த ஊரான திண்டுக்கல்லோடும் தொடர்பு கொள்கிறது என்பதை சேர்த்து குறிக்கத்தான் இங்கு பூட்டை இந்த நட்சத்திர தெய்வத்தின் அடையாள குறியீடாக்கினான். ஆக மூல நட்சத்திரத்தின் தெய்வம் காளியல்ல, கிருஷ்ணன்தான். இதன் கோள் கேது என்கிறான். கேது என்பது சேது என்று சாவை குறிக்கும் கோளோ? ஆனால் இதன் தெய்வம் சாவை குறிக்கும் காளி இல்லை, கிருஷ்ணன்தான் என்பதால் இதன் கோளும் நிலவோடு தொடர்புடைய கேது இல்லை, நிலவேதான் என்று நமக்கு புரிகிறது. ஆக இந்த நட்சத்திரத்தை நிர்மூலம் என்று சித்தரிக்க பிராமணன் முயன்றாலும் மூலம்தான் என்பதை மறைமுகமாக குறிக்கும்படி அவனே காளியை நீரோடு தொடர்புடைய நிருத்தி என்றும் அதன் அடையாளமாக பூட்டையும் குறித்து இதன் உண்மையான தெய்வம் கிருஷ்ணன்தான் என்று நமக்கு குழு கொடுத்துள்ளான். எனவே இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் பட்டுப்போன மரமல்ல,
அது முளைத்து வளரும் செடிதான்.